வெல்கம் டு கன்னிலாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி நான் என்ட கிச்சனில் ஒரு கார்லிக் ஜூஸ் வந்து செய்ய போகிறேன். இது மேலே ஒரு ஹோம் ரெமெடி உண்டு. உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிற வரைக்கும் இந்த கொலஸ்ட்ரோலை கட் பண்ணுறதுக்குரிய ஒரு ஜூஸ். ஏர்லி மார்னிங்ஸில் 1-2 டேபிள் ஸ்பூன் உங்களோட எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் எடுக்கணும். இது குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட கொலஸ்ட்ரால் வந்து குறையும். ஆனால் நீங்கள் எப்பவும் டாக்டர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் எடுக்கணும். மற்றது வந்து இது எடுக்கிறமன்றதுக்காக வேண்டி டாக்டர் தார மறந்து எடுக்காமல் விட்டுறாதீங்கோ. டாக்டர் என்ன சொல்கிறாரோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் இதே நீங்கள் யூஸ் பண்ணலாம். உண்மையிலே ஹெல்ப் பண்ணுது. விருப்பம்னா ட்ரை பண்ணி பாருங்கோ. நான் இதை எடுக்க செய்கிறேன்னான் சில வழியில் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்றபடியாக இன்றைய செய்கிறேன். நான் அப்படியாக போட்டிருக்கிறேன். இதுக்கு நான் தேவையான சாமான் பார்த்தீங்களன்னா இது ஆப்பிள் சைடர் வினிகர் பாருங்க, இது லெமன்ஸ், இது ஹனி, இது வந்து ஜிஞ்சர், கார்லிக். இப்போ இது எல்லாத்தையும் நான் பியூராக ஜூஸ் எடுக்க போகிறேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், காட்டுறேன். இந்த ஜூஸரில் வந்து ஜூஸ் மெஷினில் வந்து நான் ஜூஸ் எடுக்க போகிறேன், பியூர் ஜூஸ் எடுக்க போகிறேன். இதோட ரேஷியோ வந்து 1:1 தான். அப்படி ஃபைவும் ஒன் கப் இதை கார்லிக் ஜூஸ் எடுத்தீங்கன்னா 1 கப் ஜிஞ்சர் ஜூஸ், 1 கப் லெமன் ஜூஸ், 1 கப் ஆப்பிள் சைடர் வினிகர். ஆனால் நான் ஹனியை வந்து குறைச்சி தான் போடுறேன். நான் எப்படியும் 1/2 கப் தான் போடுவேன். உண்மையிலாம் 1 கப் தான் அது இந்த மெஷர்மெண்ட். ஆனால் நான் 1/2 கப் தான் போடுறேன். நான் நீங்கள் பாருங்கள், நான் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் எப்போவுமே நான்ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ணுறேன்னா, ப்ளஸ் வூட் ஸ்டிக், ப்ளஸ் லெமனை பாருங்கள். லெமன் நான் க்ளீன் பண்ணி தோல் உரிச்சு போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஜிஞ்சர், கார்லிக்கை ஒன்றுமுட்டாடி நான் பீல் பண்ணின கார்லிக்கன்னபடியாக வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது அப்படியே இருக்குது. ஆப்பிள் சைடர் வினிகர் அப்படியே வச்சுருக்கிறேன். பாப்பம் எவ்வளவு கார்லிக் ஜூஸ் நான் எடுக்கிறேன்னா அதை பொறுத்து தான் மிச்சம் எல்லாத்தையும் நான் மெஷர் பண்ண போகிறேன். இப்போ நான் ஜூஸ் மேக்கரில் தான் செய்கிறேன். நான் பியூர் ஜூஸ் என்னென்ன நான் வாட்டர் ஆட் பண்ணுறதே இல்லை. இப்போ பாருங்கள், நான் கார்லிக் வந்து 1.5 கிலோஸ் எடுத்தேன் நான் பேக்கில். 1.5 கிலோஸ் கார்லிக்கில் நான் ஜூஸ் மேக் பண்ணின அப்புறம் ஃபுல்லாக போட்டு மேக் பண்ணினேன். நான் இப்போ பாருங்கள், 500 ml ஜூஸ் தான் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 1/3 தான் வந்திருக்கு. ஸோ நான் இதை வச்சு தான் மிச்சம் எல்லாம் லெமனோ ஆரஞ்ச் சாரி லெமன் ஜிஞ்சர் ஆப்பிள் சைடர் வினிகர் எல்லாம் நான் மெஷர் பண்ணுவேன். இப்போ இது 500 ml எல்லாமே 500 ml தான் எடுக்க போகிறேன். இன்றைக்கு ஈவனாக எடுங்கோ. எல்லா எவ்வளவு எடுக்கிறீங்களோ, இப்போ 1 ml எடுத்தால் சாரி 1 கப் எடுத்தால் 1 கப்பே எல்லாம். அதே மாதிரி 500 எடுத்தீங்கன்னா எல்லாம் 500 ml எடுங்கோ. இப்போ இது கார்லிக்கை வச்சு தான் நான் மிச்சம் இல்லாமல் எடுக்கிறது. இது இப்போ நான் என்ன செய்வேன்னா, இந்த நான்ஸ்டிக் பேனுக்குள்ள மாட்டுக்கு இந்த கார்லிக்கை நீங்கள் என்ன துணியும் சேர்த்தீங்களா ரோவாக அது இந்த கலரை மாற்றி விட்டுரும் க்ரீனிஷாக. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதை கொஞ்சம் முதலே அடுப்பில் இப்போவே வைக்க போகிறேன் லோ ஃப்ளேமில். இப்போ இது கொஞ்சம் கொதிச்சு கொண்டு விரைக்க மெட்டரி ஆட் பண்ணிக்க அந்த கலர் சேஞ்ச் ஆகாது. நான் இதை அடுப்பில் கார்லிக் மட்டும்தான் வச்சுருக்கிறேன். நல்ல லோ ஃப்ளேமில் வெரி லோவில் விட போகிறேன். மெட்டர்கள் ப்ரிப்பேர் பண்ண மட்டும் இது கொதிக்கட்டுக்கும். அதுக்கப்புறம் 1 by 1 ஆட் பண்ணுவோம். பாருங்கள், நான் ஜிஞ்சரை ஜூஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜிஞ்சர் ஜூஸ் அதுவும் 500 ml எடுத்து வச்சிருக்கேன். நான் இதுக்குள்ள விட்டு வைக்க போகிறேன் கொஞ்ச நேரம். இரண்டா அது காலி கொதிக்கும் மட்டுக்கும். அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணுவோம். அதுக்கிடையில் நான்
லெமனை ஸ்க்வீஸ் பண்ண போகிறேன். சேம் வே ஜிஞ்சர் ஆட் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். இப்போ பாருங்க, கார்லிக்கும் ஜிஞ்சரும் கொதிச்சு கொண்டிருக்குது. இப்போ இது வடிவாக கொதிச்சுட்டுது. இப்போ நான் இதோட லெமன் 500 ml ஆட் பண்ணுறேன். இதோட நான் 500 ml அப்பிள் சைடர் வினிகரையும் ஆட் பண்ணிட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விடுங்க. நல்ல லோ ஃப்ளேமில் 1 hour செட் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேம்லாம் செட் பண்ணுங்க. 1 hour மூடி விடுங்க. நல்ல வடிவாக கொதிக்கட்டுக்கும். வெரி லோ ஃப்ளேம், த மினிமம்ல விட்டு விட்டுட்டு விடுங்க. இடையத்தில் ஒருக்கா 2 தரம் அது ஒருக்கா டேர்ன் பண்ணுங்க. இன்னும் நான் ஹனி விடையலை. ஹனி வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு 1 hour முடிஞ்ச பிறகு நான் அந்த ஹனியை விட்டுட்டு ஒரு 10 minutes விட்டுட்டு நான் நிப்பாட்டிடுவேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹனி ஸ்டில் இருக்குதுன்னுட்டு இப்போ பாருங்க, இது 1 hour கொதிச்சிருக்கு. இதோட இப்போ நான் ஹனியை ஆட் பண்ண போகிறேன். பாருங்க, இது நல்லா கொதிச்சிட்டுது. நான் இப்போ இதை நிப்பாட்ட போகிறேன். நிப்பாடி போட்டு நல்ல வடிவாக இதை ஆற விடுவோம். நல்லா ஆறின பிறகு நாங்கள் இதை ஒரு ட்ரையான ஒரு பாட்டிலுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருவேன். வச்சுட்டு இப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் செய்த ஜூஸ் நல்லா ஆறிட்டுது. நான் இப்போ இந்த போத்தலுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னொன்று ஸ்மால் பாட்டிலுக்குள்ளே ஊற்றிட்டு அதை டெய்லி யூஸுக்கு யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த அதை முடிய ரீஃபில் பண்ணுறேன். நான் இதை நான் டைரெக்டாக யூஸ் பண்ணுறேன் பழுதாயிடுமெண்டு. இந்த இப்படியே ஃப்ரிட்ஜுக்கில் வைக்கலாம். நீங்கள் 2-3 months இருக்கும். பாருங்கள், நான் இவ்வளோ மேக் பண்ணினான்னு கொஞ்சமாக தான் வெறும் 1 cup and 1/2 cup வந்துடும். நீங்கள் குக் பண்ணி முடிக்கிறது ஆல்மோஸ்ட் உங்களோட மீடியம் லோ ஃப்ளேமில் ஒரு 1.5 to 2 hours நீங்கள் குக் பண்ணணும். வெரி லோ ஃப்ளேமில்